அதுல வந்து சார் வந்தனா சார் கிட்ட இருந்து கண் இப்படி நகர்ந்து போகவே போகாது, ஃபுல் ஸ்கிரீன் அப்படியே ஆண்டு ராஜா மாதிரி உட்கார்ந்து சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டு தான் வந்து போவாரு. இன்னைக்கு வரைக்கும் இல்லை, என்னைக்குமே சார் இவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கீங்க, உங்க உங்க பக்கத்துல யாருமே நிக்கவே முடியாது சார், அந்த மாதிரி தான். அண்ட் வி ஆல் லவ் ஹிம், உங்களை லவ் பண்ற அத்தனை பேர் ரசிகர்கள் உங்களுக்காக இங்க வந்திருக்காங்க உங்க பேச்சை கேட்க. We're very happy to welcome our very own, the most beloved, our star, our weapon, our monster, Satyaraj sir. Avargal, நீங்க எல்லாம் சௌக்கியமா இருந்தா நாங்களும் சௌக்கியமா இருப்போம். ரசிகர்கள் சௌக்கியமா இருந்தா தான் நடிகர்கள் சௌக்கியமா இருக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இங்க வந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இங்க வரதுக்கு வரவழைச்சது வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் மன்சூர் சார் தான். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை எல்லாம் சந்திச்சு ரொம்ப நாளாக, இன்னைக்கு மறுபடியும் உங்களை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சூப்பர் ஹியூமன் சாகான்னு போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹியூமன், சூப்பர் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா, திரையில வீரத்தை காட்டுறவங்க சூப்பர் மேன் கிடையாது, தரையில வீரத்தை காட்டுறவங்க தான் சூப்பர் மேன். அப்படி தரையில வீரத்தை காட்டின ஒரு மிகப்பெரிய சூப்பர் மேன் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அவர் தலைமையில் நடைபெற்ற தமிழீழ விடுதலை போர், சர்வதேச வல்லரசுகளின் தவறான புரிதல்களால், மிகப்பெரிய சூழ்ச்சியால் ஒடுக்கப்பட்டது என்று கூறுவதை விட பின்னடைவு ஏற்பட்டது என்று தான் நான் கூறுவேன். ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் தமிழீழம் வளர்ந்தே தீரும், அது காலத்தின் கட்டாயம். இன்னைக்கே இதை பற்றி பேசினேன். இன்னைக்கு மே 17 உள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலை நடந்தனால் அந்த போராளிகள் அனைவருக்கும், தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த உரையை துவங்கலாம் என்றிருக்கிறேன். இந்த படத்தினுடைய கதையை வந்து டைரக்டர் குகன் சொல்றாரு, கூட தயாரிப்பாளர் மன்சூர் வந்திருக்காரு. பார்த்தா பெரிய செலவா பண்ற ஒரு படம் மாதிரி தெரியுது. என்ன இவ்வளவு பெரிய செலவா ஒரு படம் சொல்றாரு? நான் பிராங்கா சொல்றேன், ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை வச்சுட்டு செலவு பண்ண முடியும். அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலபிரட்டி, அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகுமோ அதை வச்சுட்டு செலவு பண்ண முடியும். ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது இல்லையா, அதை வச்சுட்டு பண்ண முடியும். இந்த படத்தில் வந்து கதையின் முக்கியமான கதாபாத்திரமாக தம்பி வசந்த் ரவி நானும் இருக்கிறோம். வசந்த் ரவி நல்ல படங்களில் நடிச்சிருக்காரு. நானும் பிஸியாக மாசத்துக்கு ஒரு படம் எனக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. போன மாதம் சிங்கப்பூர் சரவணன், அதுக்கு முன்னாடி அண்ணா பூரணி, அதுக்கு முன்னாடி மேன்சன் ஹவுஸ்னு ஒரு தெலுங்கு படம், அதுக்கு முன்னாடி ஒட்டான்னு ஒரு மலையாள படம், இப்படி போயிட்டு இருக்குது. இருந்தாலும் கூட தனிப்பட்ட பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இதை குகன் சொல்லும்போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம், ஆனால் இதை வந்து செலவு பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். மன்சூர் சார் வந்து புது ப்ரொடியூசர், எனக்கு இதுக்கு முன்னாடி அவர் பழக்கம் இல்லை. எப்படி செலவு பண்ணுவாரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம். நான் இந்த பாகுபலி ஷூட்டிங் போனப்போ தான் நான் பார்த்தேன், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஒரு கேமரா இருக்கும், கிரேன் இருக்கும், ட்ராலி இருக்கும், ட்ராக் இருக்கும், லைட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். பாகுபலி ஷூட்டிங்கிட்ட போனால் புல்டோசர் ஒரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒரு பெரிய கிரேன் வந்து கல்லெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா அது, படம் எடுக்கிறாங்களா இல்லை ஏதாச்சும் டேம் கட்டுறாங்களாங்கிற மாதிரி இருந்தது பாகுபலி லொக்கேஷனுக்கு போனால். அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்பியர் வாகமான் வந்து இந்த படத்துக்கு பார்த்த வெப்பனுக்கு போனால் இதே மாதிரி ஒரு புல்டோசர் நிற்குது, என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிரேனை தூக்கி என்னப்பா நம்ம என்னமோ நினச்சி, இந்த ப்ரொடியூசர் மன்சூர் வந்து இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாரு, அவருக்கு இருக்கிற அந்த குகனுடைய ஸ்கிரிப்ட் மேலே அவருக்கு இருக்க தைரியம் தான். உண்மையிலேயே நீங்கள் கமலா தேட்டர்லேயும் சத்யம் தேட்டர்லேயும் அங்கேயும் இங்கேயும் வச்சு பேனர் கொடுத்த வாடகையில் இன்னும் நீங்கள் ரெண்டு படம் எடுத்துருக்கலாம். நானே சொல்லுவேன், குகன்கிட்டையும் கூட சொன்னேன், எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்காரு. பொதுவாக வந்து நடிகர்கள் வந்து என்னப்பா ப்ரொடியூசர் சரியாகவே செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைப்போம், ஆனால் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாருங்கிற மாதிரி நினைக்க வச்சவர் மன்சூர். இந்த படத்தினுடைய ஹிந்தி டப்பிங்க்கு இன்னும் டப்பிங்கே பண்ணல, இனிமேல் தான் பண்ண போகிறார். தமிழும் தெலுங்கு தான் டப்பிங் பண்ணியிருக்காரு. ஹிந்தி டப்பிங்க்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே பாந்தேல பெரிய ப்ரீமியர் ஷோலாம் நடத்தி காட்டிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இந்த கதைக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இது வாயில் வட சுடுற கதை இல்லை, இது வந்து விஷுவலாக வட சுடுற கதை. அதனால் அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்ம இயக்குனர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.
ஏன்னா அது அது வந்து ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருந்தால் அதை எடுத்து நடத்தணும், நடத்துறதுல வந்து சலிப்பே வரக்கூடாது, அந்த சலிப்பு உங்களுக்கு வரதே இல்லை. நீங்கள் ஏன்னா உங்களோட நான் புரியமான படத்தில் ஒர்க் பண்ணிக்கிறேன், எத்தனை படம் புரியமான படத்தில் சிவாஜி சார் வேறு இருக்கார், சிவாஜி சார் வந்து அவ்வளோ பெரிய நடிகர், உதயகுமார் வந்து அப்போ சின்ன பையன் இல்லையா, 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சா புரியமான வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து சிவாஜி சார் கேட்பார், ஆ கரெக்டாக நடிச்சேனாப்பா அப்படி, அவர் அப்படியே கூச்சப்படுவார் உதயகுமார் சார், என்னப்பா இவ்வளோ பெரிய நடிகர் அவர். அப்போ தான் நானும் அவர் ஒரே காலேஜ் ஜூனியர், பாட்னி நானும் பாட்னி மேஜர், அவர் உதயகுமார் பாட்னி மேஜர், அந்த மாதிரி நடந்த விஷயங்கள். ஏதாவது என்னுடைய நண்பர் விஜயகாந்துக்கு எத்தனையோ பாட்டுகள் இருக்குது, ஆனால் அந்த ஒரு அருமையான பாட்டு எழுதுனது வந்து உதயகுமார் தான். சின்ன கவுண்டர் படத்தில் வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனேனா, எங்கே போனாலும் அவர் நினைவாக அவர் நிகழ்ச்சி நடத்தினோம்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் மானத்தை போல மனம் பிடிச்ச மன்னவனே தான். அதுக்கு உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெப்பன் ஷூட்டிங் போனால் எல்லாரும் வந்து பாடி பில்டராக இருக்கிறாங்க, என்ன தவிர வசந்த் ரவி சட்டை கழட்டினா 6 packs வச்சுருக்காரு, ராஜீவ் பிள்ளை சட்டை கழட்டினா 8 packs வச்சுருக்காரு அவர், அது இங்கே ஒரே 1 pack தான். அவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சன்ட் மாஸ்டர் சுதீஷ் வந்து ரொம்ப, அவர் எனக்கு பல நம்ம புரியவானா எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருப்பார் எல்லாம், அப்போ வந்து விக்ரம் தர்மா சூப்பர் சூப்பராய மாஸ்டர்கிட்ட எல்லாம் எல்லா படத்துலேயும் அவர் சுதீஷ் ஒர்க் பண்ணுவார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் வந்து எங்களையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தின மாஸ்டருக்கு சூப்பர் சூப்பராயன்கிட்டையெல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கே வேணாலும் போய் சண்டை போட்டுடலாம், அப்படிப்பட்ட மாஸ்டர். ஆனால் இன்றைக்கி சுதீஷ் வந்து எங்களை கஷ்டப்படுத்தாமல் நம்மளுடைய வயசையும் சைஸையும் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோகாமல் நோம்பி கும்பிட்ற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படம் பாருங்கள், விஷுவலாக பார்க்கல அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. என்ன இனிமேல் எதிர்காலத்தில் சினிமா வந்து இப்படி பெருசாக போயிட்டுருக்கோம், நான் எப்படி வேணாலும் ஒரு நடிகரை காட்டிடலாம். இப்போ பாகுபலியில் நடிக்கலையும் நான் இதே வெயிட்டு தான், ஆனால் இந்த கட்டப்பாலை அப்படி இருந்தது காரணம் இங்கே பேடு கீடெல்லாம் வச்சு நம்மளை அப்படி ஆக்கிட்டாங்க. இப்போ பாகுபலி அனிமேஷன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க, 17 May கார்ட்டூனாக பண்ணுறாங்க, கட்டப்பா இன்னும் மசூல் எல்லாம் அதிகமாகி போச்சு அதில், அவன் ஆர்னாஸ் சுரேஷ்நேகர் சில்வர் ஸ்டார் லெவலுக்கு இருக்கிறாப்புல. அப்படி இதுவும் கூட இந்த படம் கூட இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சிருச்சுன்னா எதிர்காலத்தில் வந்து இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி சூப்பர் மேன் மாதிரி என்ன ஹல்க் இது மாதிரியெல்லாம் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆயிரும். அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆயிரும்னா காலம் பூரா அது இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த காலத்தில் ஒரு சைனீஸ் படம் வந்தது, அந்த சைனாவில் ஒரு மன்னருடைய குழந்தை வந்து அவன் இளவரசனாக இருக்கையில் அந்த மன்னராட்சியெல்லாம் போய் அங்கே பொது உடைமை சமுதாயம் வந்துடும், வந்ததுக்கப்புறம் இவன் எங்கேயோ போய் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அங்கே டூரிஸ்டாக கூப்பிட்டு போய் அந்த அரண்மனையை காட்டுவாங்க, அதில் இவனும் போவான், போனால் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவான் இங்கே தான் இளவரசர் விளையாண்ட இடம் அப்படின்னா அவன் நின்று வேடிக்கை பார்த்துருப்பான், அதை அவன் பெரிய ஆள் போய் திரும்பி வருவான். அது மாதிரி ஆயிரும், நம்ம ஒரு 10 வருஷம் கழித்து இந்த ஆர்எஃப்சி ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டிக்கு போனால் இன்னும் 10 வருஷத்தில் 80 வயசு ஆகி போயிடும் உதய் சார், இப்போவே 70 போனால் இதுதாங்க கட்டப்பான்னு நம்மகிட்டயே காட்டுவாங்க. அந்த மாதிரி இப்போ சினிமாங்கிறது வந்து வேற லெவலில் போயிட்டுருக்குது, அதுக்கு குகன் மாதிரி நல்ல கற்பனை வளம் மிக்க இயக்குநர்கள் வந்து ரொம்ப முக்கியம். வேற லெவலில் கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு சினிமாவினுடைய வெற்றி அதனுடைய வளர்ச்சி தான் வந்து அதுக்கு அதிகப்படியாக செலவு பண்ண வைக்கும். அப்படி இப்போ வந்திருக்கிற இளம் இயக்குநர்கள் வந்து வியாபாரத்தை பெரிய அளவில் பெருகிட்டாங்க. இன்றைக்கி தமிழ் சினிமாங்கிறது வந்து இந்தியா பூரா போகுது, ஜப்பானில் போகுது, வெளிநாடுகள் முழுக்க நம்ம தமிழர்கள் வந்து உலகத்தில் அதிகமான நாடுகளில் வாழும் இனமே தமிழ் இனம்தான். இன்றைக்கி இவ்வளோ பெரிய கலெக்ஷன் தமிழ் படத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து உலகம் முழுக்கிற எல்லா நாட்டிலையும் பரவி இருக்கிற தமிழர்கள் தான். அவங்க வந்து பல விதமான மீடியாவில் தமிழ் சினிமாவை பார்த்துடுறாங்க, அதனுடைய வருமானம் அவ்வளோ நல்லா இருக்குது. தமிழ் சினிமா கரெக்டான ஆக்ஷன் ஃபிலிம் நீங்கள் டப் பண்ணி விட்டீங்கன்னா மன்சூர் சார், இந்த படம்லாம் பீகார் மாதிரி இடத்துலையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்கு தமிழில் ஆக்ஷன் ஃபிலிம். இங்கே சரியாக ஓடாத படம் கூட அங்கே பிரமாதமாக ஓடிக்கிட்டுருக்குது, ஏன்னா அவங்க நம்ம தென்னிந்திய மசாலா படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க, அது ஒரு தனி பிஸ்னஸே அங்கே இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கணும். நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன், இந்த படத்தை எப்படியாச்சு நல்லபடியாக விமர்சனம் எழுதி, இல்லை நல்லா இருந்தால் நல்லா எழுதுங்க, நல்லா இல்லைன்னா குறைகளை சுட்டி காட்டுங்க. அப்போ தான் வந்து ஒரு மனிதனுக்கிட்ட இருக்கிற குறைகளை சொல்லும்போதும் நிறைகளையும் குறைகளையும் சொல்லும்போது தான் அது நல்லா ஒரு இடத்துக்கு நம்மளுடைய தவறுகளை திருத்திட்டு போக முடியும். அதெல்லாம் வந்து ஊடக நண்பர்கள் வந்து நியாயமான முறையில்
எல்லா படத்துக்கும் ஆதரவாக இருந்தால் போகும் போதும். ஏதோ நாங்கள் செலவு பண்ணி நடிச்சிட்டோம், நாங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து புகழ்ந்து பேசணும்னு அவசியமே இல்லை. அது ஊடக தர்மமும் கிடையாது. அதனால் உங்கள் மனசு தெளிவாகப்பட்டதை எழுதுங்க. நான் அப்படி தான் பேசுவேன். ஏன்னா பல பேர் நம்ம சினிமாக்காரங்க பேசல இந்த படத்தை பற்றி எப்படியாச்சுங்கிலேயே அது பொய்யின் ஆகி போதில்ல. எப்படியாச்சும் நல்லா இருக்குன்னு எழுதாதீங்க, நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுதுங்க. அதுதான் எனக்கு, நான் உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிறது. எனக்கு இந்த படத்தில் ரெண்டு ஹீரோன்னு நான் நினைக்கிறது வந்து ப்ரொடியூசர் மன்சூர் சாரும் டைரக்டர் குகனும் தான். அப்புறம் அதே மாதிரி உண்மையாக தான், உண்மையாக தான். சில படம் வந்து சில பட நடிகர்களை வச்சு ஜெயிக்கும், சில தொடர் படங்கள் வந்து கதை வசனத்தை வச்சு ஜெயிக்கும். உதாரணத்துக்கு எடுத்தால் அந்த கால கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சார், வி சேகர் சார் படம்லாம் வந்து கதை வசனம் இதை வச்சு ஜெயிச்சிருவாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த படம் வந்து இது டெக்னிக்கில் ஜெயிக்குன்னா இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர், சிஜி ஒர்க் பண்ணவர், அந்த ஏஐ ஒர்க் பண்ணவர், இந்த படம் எப்படி வரும்னு, நான் எப்படி வந்திருக்குன்னு எனக்கே வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், மக்கள் தலைவம் எம்ஜிஆர் காலத்தில், நடிகர் தலைவம் சிவாஜி சார் காலத்தில் 75% கதை, 25% மேக்கிங். அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் நான் விஜயகாந்த் சார் நடிக்கல 50-50 ஆகி போச்சு. இப்போ உதயகுமார் சார் மாதிரி ஆளுக, பி வாசு, மணிவண்ணன் எல்லாம் வந்து கதை சொல்லல, இந்த இடத்துல சிரிப்பாங்க. கவுண்டமணி செந்தில் காமெடி வச்சு சொல்லுவீங்க, இந்த இடத்துல சிரிப்பாங்க, இந்த இடத்துல அழுவாங்க, இந்த இடத்துல கைதட்டுவாங்கன்னு கதை கேட்கல தெரியும். ஆனால் இப்போ அப்படி கதை கேட்டு டிசைட் பண்ண முடியாது. இப்போ எல்லாம் ஃபஸ்ட் காப்பி வரும்போது தான் ஒரு படம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு வருது சினிமா. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான். ஏன்னா டெக்னிக்கலாக வளர்ந்துட்டு வரும்போது உலக சினிமாவோட நம்ம போட்டி போட முடியும். இல்லைன்னா நம்ம இங்கிலீஷ் படத்தை பாருங்கள், இங்கிலீஷ் படத்தை பாருங்கன்னு பேசிட்டு இருப்போம். இன்றைக்கி அதை முறியடிச்சிட்டேன். ராஜமௌழி மாதிரி ஆட்கள் வந்து அதை முறியடிச்சிட்டாங்க இல்லையா. அதனால் எதிர்காலத்தில் குகனும் இந்த மாதிரி ஒரு, ஏன்னா அவருடைய ஆசையே இதில் தான் இப்படி தான் இருக்குது, குடும்ப கதையை விட இந்த மாதிரி விஷயத்தில் தான் இருக்குது. இதை நீங்கள் பெரிய சக்ஸஸ் பண்ணி இதை ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி, இதில் என் பேர் கேரக்டர் பேர் விசம்பன் தானே, ஆல்ரெடி கட்டப்பா ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆயிருக்கு. ஏன்னா அது அனிமேஷனாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்தியிலிருந்து. ஸோ எப்போ இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து ஒரு ஃபேண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கார்ட்டூன் கேரக்டரை என்னைக்கு மாறிடுச்சு ஒரு கேரக்டரு, அது காலத்தால் அழியாத கேரக்டர் ஆயிரும். அப்படி இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் விசம்பன், அதுவும் விசம்பன் தானே பேர், அதுவும் வந்து ஒரு காலத்தால் அழியாத ஒரு ஒரு அனிமேஷனாக, ஒரு கார்ட்டூனாக வந்து நினச்சி நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், வாழ்த்துறேன். இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ சார், உங்களுக்காக உங்கள் ரசிகர்கள் வந்து ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நீங்கள் வந்து அவங்க எல்லாரையும் இன்னைக்கு சந்திக்கிறீங்க, எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக வந்திருக்காங்க. ஆமாங்க, நானே அவங்களை எல்லாம் பார்க்கலைக்கு, ஏன்னா பல பேரை பல வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறேன். ஆமா, ஏன்னா வந்து எங்க என் வயசுக்கு ரசிகராக இருக்கிறவங்க அவங்களும் இப்போ பல குடும்ப சூழ்நிலைகளில் போயிருப்பாங்க. சொல்ல போன ரசிகர் மன்ற தலைவர் ரவிராஜுக்கும் பேரம்பேத்தி எல்லாம் இருக்கிறாங்க. ஆமா ஆமா. சோ இப்போ வந்து நம்மளோட சைடை ரவிராஜ் அவர், அகில இந்திய தலைவர் அவரோட தலைமையில உங்களை பாக்குறதுக்காக அத்தனை பேரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் மொமெண்டோவும் நாங்க வந்து வச்சிருக்கோம். ஸோ எல்லாரும் உங்களோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பிளஸ் ஒரு அன்பு பரிசும் வந்து உங்களுக்கு கொடுக்க இருக்காங்க. வி வெல்கம் எவ்ரி ஒன் ஆன் ஸ்டேஜ் ஃபார் எ குயிக் போட்டோ செஷன். 46 வருடங்கள் சார், 46 க்ளோரியஸ் இயர்ஸ் ஆஃப் சத்யராஜ் சார். இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது 46 வருஷமும் ராஜாவே இருக்காரு அப்படிங்கும் போது அதெல்லாம் வந்து கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். இந்த தருணத்துல அவங்க ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுறாங்க. வழி விட்டுருங்க சார். ஒரே ஒரே ரிக்வெஸ்ட், ஒரே ரிக்வெஸ்ட், எல்லாருமே கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோங்க. தள்ளுமே வேணாம், நிறைய எல்லாருமே வந்து கவர் ஆவீங்க. கொஞ்சம் வெளியிடுங்க, கொஞ்சம் சைடு, கொஞ்சம் சைடு வாங்க, சைடு வந்துடுறேன்.